ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது எப்பயுமே என்கிட்ட கேட்குற கொஸ்டின் ஒன்றே ஒன்று தான், ப்ரோ குவாலிட்டியாகவே இருக்க மாட்டேங்குது எங்கிட்ட இருக்கிற கப்பீஸு. ஸோ நான் வாங்குறதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட நல்லா தான் இருந்துச்சு. ஸோ எங்கிட்ட வந்தனே என்ன ப்ரோ குவாலிட்டி கம்மியாகிடுச்சு, ஸோ இதுக்கு என்ன ப்ரோ காரணம் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. என்ன பிரச்சனை? நாங்கள் ஃபஸ்ட் எடுத்தனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டக்குடன் குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும் அந்த ஒரே ப்ரீட்லேருந்தே. அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு போடுற குட்டி இதுலேருந்து வர கப்பீஸ்லேருந்து வர்றது வந்து ரொம்ப ரொம்ப குட்டி சூப்பராக போடும். அதுக்கு அடுத்து வந்துன்னா கலர் கொஞ்சம் கம்மியாக போடும். பட் என்ன வெரைட்டி சேமாக தான் இருக்கும், பட் என்ன அந்த குவாலிட்டி கலர் எல்லாமே இதாகும். அது போக என்னென்னா நீங்கள் கொடுக்குற ஃபுட்டுமே ஒரு பெரிய பெரிய பெஸ்ட்டு, அதனுடைய கலர் சேஞ்சிங்க்கு எல்லாமே ஒரு பெஸ்ட்டு ப்ராப்ளமாக இருக்கும். பெஸ்ட்டு ரீசனும் அதுதான். ஓகேங்களா? ஃபஸ்ட் எடுத்துனே என்ன ஒன்று சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஹாபிக்கு இல்லை என்னோட ஃபிஷஸ் வந்து கலராக இருக்கணும்னா ஆர்டிமியா ஃப்ளெக்ஸ்னு ஒரு இது இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ரெட் கலராக அந்த இதாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா மீனும் நல்லா வளர்ச்சியாக இருக்கும், அது போக வந்து பார்த்திங்கன்னா கலரும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லாட்டி இந்த மொயினா கல்ச்சர் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அது ப்ரோ அப்படி இல்லை ப்ரோ அப்படின்னீங்கன்னா நல்ல ஒரு ஃபுட்டு வந்து டெய்லி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஆர்டிஎம் பில்லட் போகிறீங்களா, இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ட்ரையாக ஃபுட்டு போடுங்க, இன்னொரு நாள் தவிடு போடுங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அப்படி போட்டுமே ப்ரோ கலர் இல்லை ப்ரோ, எங்கிட்ட வந்து கலர் நார்மலாக தான் ப்ரோ. ஸோ அப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களுக்கு என்ன சொல்லுவோன்னா, உங்களோட மீன் இருக்குல்லைங்க, ஸோ அது வந்து தண்ணி சேஞ்சிங் எப்போ பாருங்கள். ஓகேங்களா? தண்ணி சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் வந்து பாருங்கள். ஓகேங்களா? தண்ணி அப்படி இல்லாட்டி வந்துன்னா தண்ணி சேஞ்ச் பண்ணும்போது பிடிச்சி வச்சு பாருங்கள். ஸோ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஓ இது நம்ம மீன் தானா, ஸோ அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீலிங்காக இருக்கும். என்னென்னாங்க எல்லாருமே வந்து காமிக்கிறப்ப என்னென்னா இன்ஸ்டாகிராமில், ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்கள்ட்ட இருக்க ஃபிஷஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க குவாலிட்டியாக காட்டுறதுக்கு நிறையா பண்ணுவோம். ஓகேங்களா? பட் என்னென்னா உங்கள்கிட்ட இருக்க மீன் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து ஒரு பொருள் வாங்குற வரைக்கும் தான் அதனுடைய ஆசை எல்லாமே இருக்கும். ஒரு பொருள் வாங்கிட்டோம்னா அதனுடைய ஆசை எல்லாமே போயிடும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஆசையாக இருக்கிறப்ப எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக அழகாக தான் இருக்கும், எல்லாமே தான் இருக்கும். பட் ஆசை போயிடுச்சுன்னா அந்த பொருள் மேலே இருக்க அழகு எல்லாமே தானாக போன மாதிரி ஆயிரும். இதுதான் வந்து மெயின் ஃபேக்ட். ஓகேங்களா? என்னென்னா உங்கள்கிட்ட இருக்க பொருள் அழகாக தான் இருக்கும், பட் என்னென்னா அது நீங்கள் பார்க்குற விதத்தில் தான் இருக்குது. தண்ணி சேஞ்சிங் எப்போ பாருங்கள், ரொம்ப ரொம்ப மீன் நார்மல் மீன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மல் தான், பட் என்னென்னா பார்க்குறது ரொம்ப அழகாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்குற ஃபுட்டுலேயும், ஸோ நீங்கள் போடுற ஃபுட்டுலேயும் அந்த தண்ணி வாட்டர் சேஞ்சிங் பண்ணும்போது பாருங்கள், ஸோ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்னோடய சஜஷனு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு ப்ரோ அந்த ஃபுட்டு போட்டால் நல்லதா, இந்த ஃபுட்டு போட்டால் நல்லதா அப்படிலாம் என்னோடய சஜஷன் இல்லை. என்னென்னா மீனுக்கு ஃபுட்டு போடுங்க, பட் என்னென்னா நீங்கள் ப்ரோ நான் வந்து சின்ன பையன் தான், எங்கள் வீட்டில் பாக்கெட் மணி ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பாங்க அப்படின்னா நார்மலாக 10 ரூபா ஃபுட்டு கூட வாங்கி போடுங்க. 10 ரூபாய்க்கு சின்ன சின்ன பாக்கெட்லாம் இருக்கும், பட் என்னென்னா அதுவும் போடுங்க, கூட வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு ஃபுட்டும் போடுங்க. ஓகேங்களா? இயற்கையாக அவங்க அம்மா அப்பா மாவு அரைக்க போவாங்க, ஸோ அங்கே பார்த்திங்கன்னா சோளத்தோடு கேட்டு பார்க்க சொல்லுங்கள், அப்படி இல்லாட்டி ராகி தோடு கேட்டு பார்க்க சொல்லுங்கள். ராகி தவிடுங்கிறது என்னென்னா வேஸ்ட்டு தாங்க. ஓகேங்களா? ஸோ அதனுடைய வேஸ்ட் வந்து மீன்களுக்கு ஒன்றோடைய வேஸ்ட்டுன்னு ஒன்று கண்டிப்பாக மீனுக்கு உணவு தான், தானிய வகையில் எல்லா வேஸ்ட்டும் மீனுக்கு உணவு தான், மீன்களுக்கு போடலாம். பட் என்னென்னா அப்படி போடுறப்ப சின்ன சின்ன இஷ்யூஸ் வரும், என்னென்னா தண்ணி டக்குன்னு சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அது மாதிரி தான் சின்ன சின்ன பிரச்சனை வருமே தவிர மற்றபடி எதுவுமே இல்லைங்க. ஓகேங்களா? எல்லாமே மீனுக்கு ஃபுட்டு தான். ஸோ இதை தான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். இதோட இந்த வீடியோ என்ன பண்ணிக்கிறேன், ஸோ கண்டிப்பாக நீங்களும் மீன் வளர்த்துறப்ப குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி ஒன்றேன்னு தான் சொல்கிறேன், ஒரு மீன் 50 குட்டி போடுச்சுன்னா 50 குட்டியுமே ஒரே மாதிரி குவாலிட்டியில் ஒரே மாதிரி இதில் வராது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 10-15 கண்டிப்பாக குவாலிட்டி கம்மியாக தான் வரும். அதுக்குன்னு அந்த மீன் வந்து வேறு வெரைட்டி இல்லை, அதுவும் அந்த வெரைட்டி தான். பட் என்ன குவாலிட்டி லைனேஜ் வந்து அந்த குவாலிட்டி இஷ்யூஸ் ஆகிறப்ப என்னென்னா ரேட்டுக்கு பார்த்தா ரேட்டுக்கு போகாது, அது வேறு விஷயம். பட் அழகுங்கிறதுல அது கொஞ்சம் அழகு கம்மியாக தான் இருக்கும், மற்றபடி எது இல்லைங்க. அந்த மீனும் வாங்கி வளர்த்துங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேங்களா? நான் எதை வச்சு சொல்கிறேன்னா பார்த்தீங்கன்னா இந்த இதை தாங்க சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா கலர் வைஸ் எல்லாமே இருக்குங்களா, பட் அந்த டெயிலில் மட்டும் பாருங்கள் கலரே இல்லை. ஸோ அப்படிங்கிறப்ப இதுவும் அதே ரகம் தான், இன்னும் ரொம்ப டெயிலில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கிங் கம்மியாக இருக்குது, பட் இதுவும் அதே குவாலிட்டி அதே ரகம் தான். பட் என்னென்னா நிறைய பேர் லைக் பண்ண மாட்டாங்க, வரவங்கெல்லாம் அலசுறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த மீனை கழிச்சு விட்ருவாங்க. ஸோ இந்த மீனும் வாங்க, பட் என்னென்னா ரேட்டு முன்ன பின்னா 10-20 கம்மியாக கூட கொடுத்து எங்கள்கிட்டையும் இல்லை யார்கிட்ட வேணாலும் வாங்க. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.